ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கற பாக்ஸ் பார்க்க போறோம் இது தேவையான திங்ஸ் பார்த்தறலாம் லாங் சைஸ் ஸ்கேல் glue ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் சிசர்ஸ் மார்க்கர் அப்புறம் ஹாட் glue gun அப்புறம் டபுள் டேப் ஹாட் glue gun இல்லனா நீங்க இந்த இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஒட்டறதனால இத எடுத்துக்கறேன் இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போலாம் ரெண்டு க இப்போ நீங்க வந்து ரெண்டு கலர் பேப்பர் வந்து ஸ்கொயர் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒன்னு இங்க வெச்சிட்டு இன்னொண்ண வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க மடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ஓபன் பண்ணிட்டு இப்படி பண்ணனும் இதே மாதிரி இந்த சைடும் பண்ணுங்க வெச்சிட்டு இப்படி மடிக்கணும் இப்போ வந்து நான் டபுள் டேப் யூஸ் பண்றேன் நீங்க glue வேணாலும் glue யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் டேப் இதே மாதிரி இந்த சைடு பண்ணுங்க சரி ஆயிடுது இந்த உள்ள இருக்கிற பாக்ஸ் தான் இது ரெடி ஆயிச்சு இப்போ நம்ம வந்து வெள்ளை இருக்கறத நம்ம பண்ணலாம் இன்னொரு கலர் பேப்பர்ல மடிக்கணும் மடிச்சிட்டு நம்ம பண்ணி வெச்சிருக்கிற பாக்ஸோட அளவு எடுக்கணும் எடுத்துட்டு இத மடிக்கணும் மடிக்கணும் மடிச்சிட்டு glue போட்டு ஒட்டணும் அதே மாதிரி இங்கே ஒட்டணும் அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து உள்ள நம்ம வந்து போடுறதுனால இது அப்படியே எடுத்து சைஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி டைட்டா வந்து ஒட்டிருங்க இருக்கிறது இது உள்ள போட போறேன் நான் இப்போ பாருங்க இப்போ பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை ஸ்டிக் பண்ணலாம் இங்க சும்மா டெக்கரேஷனுக்கு பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல வந்து ஹாஃப் பிச்சு இருக்கு ஏன்னா ரொம்ப பெருசா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதுவே வந்து ஃபுல் இடம் ஸ்பேஸ் எடுத்துக்கும் ஸோ நான் இதை பாதி பிச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை இங்கே ஒட்டலாம் ஹாட் glue gun போட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து கான்ட்ராஸ்டாக கலர் கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும் இது வந்து நான் முன்னாடியே பண்ணி வச்சது இது நான் இப்போ பண்ணது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் சின்ன சின்ன இது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் மினி மினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்டில் தென் பாய் ஃப்ரம் அன்சா